அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலையும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானுள்ளே, இந்த நாளில் இந்த சங்கீதத்தினுடைய நாம் வாசித்த வசனத்தினுடைய முதல் பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இந்த வருஷத்தின் கடைசியிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வருஷத்தின் கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், தேவைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கடினமான சூழ்நிலைமைகள், இவைகள் மத்தியிலே நாம் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்து அதனாலே ஒரு விதமான பலனும் இல்லை என்கிற ஒரு போராட்டத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தேவன் இங்கே எப்படிப்பட்டவர் என்று சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய ஜனங்களை அவருடைய வாழ்க்கையிலே தேவன் விடுவித்த காரியங்களை நாம் ஏராளமாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கட்டுகளிலே வைக்கிற தேவன் அல்ல, நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் நம்மை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். ஆனால் அவர் நம்மை விடுவிக்கத்தக்கதாக அதற்கு ஏற்ற ஒரு தகுதி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு காலை வேளையில் இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தர் நம்மை விடுதலையாக்கத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் காரியத்தை கர்த்தர் தரும்படியாக நாம் நம்மை எப்படிப்பட்ட நிலைமையிலே வைத்திருக்க வேண்டும் என்பதை சற்று நேரம் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக 1 சாமுவேலில் புஸ்தகம் 7:3 அங்கே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அருமையானோர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர் என்று சொல்லக்கூடிய ஜனங்களாலே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த அதிகாரமானது ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய உடன்படிக்கை பட்டியை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புலம்பல், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர், இவைகள் நிமித்தமாக அந்த அதிகாரத்திலே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி கானானியருடைய வழிகளை பின்பற்றி அவர்களுடைய வழிமுறைகளின் பிரகாரம், அவர்களுடைய சடங்காச்சாரங்களின் பிரகாரம் நீங்கள் அஸ்தரோத்தையும் பாகாலையும் வழிபட்டபடினாலே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பாதுகாப்பின் நிழலை உங்களை விட்டு விலக்கிவிட்டார். அவர் தன்னுடைய பாதுகாப்பின் நிழலை உங்களை விட்டு விலக்கினபடினாலே பெலிஸ்தியர் உங்களை வந்து மேற்கொண்டு விட்டார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் பழைய வழிகளை விட்டு திரும்பி, அந்த முறைமைகளை விட்டு திரும்பி நீங்கள் தேவனிடத்தில் வருவீர்களானால் அந்த பெலிஸ்தியருடைய கைக்கு உங்களை நீங்களாக்கி அவர் என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
நாம் வித்தியாசமான ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே வாழுகிறோம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திலே கொண்டு போய் வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், நீங்கள் போகிற கானான் தேசத்தினுடைய குடிகளுடைய எந்த விதமான பழக்க வழக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் எனக்கென்று வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் என்னுடைய சொந்த சுதந்திரமாயிருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கென்று தனித்து வாழ வேண்டியவர்கள், ஆகவே அவருடைய காரியங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று கர்த்தர் அவர்களுக்கு தெளிவாக கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் தேவனுடைய கட்டளையை மறந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவருடைய சடங்காச்சாரங்களை பின்பற்றி அவருடைய தெய்வத்தின் வழிபாடுகளை அவர்கள் ஈடுபட ஆரம்பித்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை விட்டு விலகிவிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் அதே போல ஒரு வித்தியாசமான சமுதாயத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்கென்று வேறு பிரிந்து வாழுகிற ஜனங்களாயிருக்க வேண்டும், நீங்கள் வாழுகிற சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது, அவைகளுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது, நீங்கள் என்னுடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறபடினாலே எனக்கென்று வேறு பிரிந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி அந்த பழைய வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது, பழைய சடங்காச்சாரங்களை பின்பற்றும் பொழுது அவைகள் நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்து விடுகிறது, தடை செய்து விடுகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு, அவைகளை நாம் விட்டு தெய்வத்தை உத்தமமாய் பின்பற்றுவோமானால் நம்மை கர்த்தர் விடுதலையாக்க இன்றை காலை வேளையில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த காரியங்களை விட்டு, அந்த பாரம்பரியத்தின் காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்கிறவராயிருக்கிறார், விடுவிக்கிறவராயிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 23:11-12 வசனங்களை வாசிக்கலாம். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். அருமையானுள்ளே, இங்கே தாவீதனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது சவுலின் இராணுவத்துக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறான். கேகிலா என்கிற ஒரு பட்டணத்திலே அவன் சேர்ந்த பொழுது அந்த பட்டணத்தில் இருக்கிற தாவீதுக்கு ஒரு செய்தி வருகிறது, சவுலினுடைய இராணுவம் அந்த பட்டணத்திற்கு அவனை தேடி வருகிறது என்று சொல்லி. சவுல் மன்னன் இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய எல்லா பட்டணத்தையும் பட்டணத்தின் தலைவர்களையும் பார்த்து ஒரு காரியத்தை எழுதி அவனோட உடன்படிக்கை எழுதி வாங்கி கொண்டான். அது என்னவென்றால், தாவீது உங்களுடைய ஊருக்கு வருவானானால் அவனை நீங்கள் என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தை ஒவ்வொரு பட்டணத்திலும் அவன் சவுல் எழுதி வாங்கி கொண்டான். ஆனால் இந்த கேகிலா என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் அங்கே தாவீது போய் தங்கியிருக்கும் பொழுது இது சவுல் இராணுவத்துக்கு தெரிந்தது. சவுல் அருமையானவர்களே அவனை பின்பற்றி வருகிறான். இந்த செய்தி தாவீதுக்கு கிடைத்து விட்டது. அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார், ஆண்டவரே சவுல் என்னை தொடர்ந்து வருகிறானா, இவர்கள் சொல்லுகிறார்களே என்று சொன்ன பொழுது அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆம், அவன் என்ன செய்வான், வருவான். அடுத்தபடியாக அங்கே அவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், இந்த கேகிலா பட்டணத்தார் என்னை சவுலினிடத்திலே ஒப்பு கொடுப்பார்களா என்று கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆம், அவர்கள் உன்னை என்ன செய்வார்கள், ஒப்பு கொடுப்பார்கள். இந்த சம்பவம் நடக்கிறதற்கு முன்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேகிலா என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை பெலிஸ்தியர் வந்து தாக்க வருகிறார்கள். பெலிஸ்தியர் வந்து தாக்க வரும் பொழுது
அதை கேள்விப்பட்ட தாவீது அவர்களுக்கு உதவி செய்ய அந்த பட்டணத்திற்கு போகிறான். உதவி செய்து பெலிஸ்தியருடைய கையில் இருந்து அந்த பட்டணத்தை காப்பாற்றுகிறான். காப்பாற்றின தாவீதுக்கு அவர் உதவி செய்யணுமா வேணாமா சொல்லுங்க? உதவி செய்யணும். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் தாவீது கேட்கவில்லை என்றால் அவன் யோசித்திருப்பான், இந்த கேகிலா பட்டணத்தாருக்கு நம்ம இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறோம், அவங்கள நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று. ஆனால் அங்கே கர்த்தர் சொன்னபடினாலே தாவீது அந்த பட்டணத்தில் தப்பித்து கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நம்மை எப்பொழுது தப்பு வைக்கும் தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபித்து நாம் செய்யும் பொழுது நமக்கு வருகிற உபத்திரவங்களிலிருந்து நாம் என்ன செய்யப்படுவோம்? விடுவிக்கப்படுவோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயத்தில் எப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம் தெரியுமா? கேகிலா பட்டணத்தை வந்து சவுல் முற்றுகையிட்ட பின்னாலே நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் எப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை நான் நடப்பிக்கப் போகிறேன், இதை நான் செய்யலாமா, இந்த ஒரு தீர்மானம் எடுக்கலாமா என்று நாம் ஜெபித்து நாம் செய்யும் பொழுது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற காரியத்தில் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்காமல் உம்முடைய வார்த்தையை நான் கேட்காதபடிக்கு செய்த ஒரு காரியத்தினுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் தடைகள் வந்திருக்குமானால் அந்த தடைகளை நீர் என்ன செய்ய வேண்டும், எடுத்து போட வேண்டும். தாவீதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது, எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் விசாரிப்பான். ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா, ஆண்டவர் செய்ய சொன்னால் செய்வான், இல்லாவிட்டால் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். தாவீது ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தான், வெள்ளியையும் பொன்னையும் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த ஆலயத்தை கட்ட கூடாது, உன் மகன்தான் அதை கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனே அதை கட்டுகிறதை என்ன செய்து விட்டான், நிறுத்தி விட்டான். தாவீது அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அவன் விடுவிக்கப்பட்டதற்கு காரணம், அவன் எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் விசாரித்து ஆண்டவர் சொன்னதின்படியே செய்தபடினாலே அவனுடைய காரியங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். இன்றைக்கு மறுமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவரை கேட்டு நாம் விசாரித்து செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மலை போல துன்பங்கள் வந்தாலும் அவற்றை பணி போல மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நான் வாசிக்கும் பொழுது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 17:39 வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை என்ன செய்வார், தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால் அடுத்தபடியாக இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்வீர்களாக, பயந்து நடப்பீர்களாக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அருமையானுள்ளே ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்படுவான், அவருடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அப்போ இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாக நாம் அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானோர்களே, ஆகவே தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், உங்களை ரட்சிப்பார், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மீட்டுக் கொள்வார். எப்பொழுது தெரியுமா? அவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பயந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாம் அருமையானுள்ளே, யோபுவின் புஸ்தகம் 42:10 வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு
முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தான். அருமையானவர்களே, அவனுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்களாலே பாதிக்கப்பட்டிருந்தான். இடிந்து போன அவனுடைய வீட்டிலின் மண்மேட்டின் மேலே உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் எப்பொழுது அவனை விடுவித்தா தெரியுமா? எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை வச்சுக்கிறாருங்க. அது என்னன்னா, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனை கர்த்தர் என்ன பண்ணார்? விடுதலையாக. கர்த்தர் இங்கே ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அது என்ன ரகசியம்னா, நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மத்தியில் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா? யாருக்காக? மற்ற கஷ்டப்படுறவங்களுக்காக, மற்ற பிரச்சனையில் உள்ளவங்களுக்காக, மற்ற துன்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவாராம். வேளையில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே சுயநலம் உள்ள ஜெபங்கள் தான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். வேற யாருக்கும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். வேற யாருக்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன்? தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனால் வேதம் சொல்லுது, நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணுமா சொல்லுங்க. ஆமாம். அல்லேலூயா. அருமையானுள்ளே, அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய அந்த விடுதலை உண்டாகிறது மட்டுமல்ல, நமக்கும் அது விடுதலையாய் மாறும். முரளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறேன்னா, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும், இந்த வருஷத்தின் கடைசியில் என் கஷ்டத்தை தீரும் என்று நாம் ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்று ஜெபம் பண்ணோம். எத்தனையோ பேர் சாட்சி சொல்கிறாங்க, சரீர பலவீனத்துக்காக சாட்சி சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களிடத்துல வந்து கஷ்டத்துக்காக சொல்லலாம், பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கலாம், வியாதிக்காக சொல்லலாம். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால் நம்முடைய ஜெபங்கள் சுயநலம் உள்ள ஜெபங்களாய் அல்ல, ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கி கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யுங்கள்? நிறைவேற்றுங்கள். வேத புஸ்தகத்தில் இயேசுநாதர் வாய்விட்டு திறந்து ஜெபித்த அநேக ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த இடத்துலையும் அவர் தனக்காக ஜெபித்ததாக நாம் பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல தான் தனக்காக ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தையும் பிதா என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவில்லை. கேட்டார், ஆனால் என்ன பண்ணலை? ஏற்றுக்கொள்ளலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கெச்சமன தோட்டத்தில் கேட்டார், பிதாவே இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யுன்னு சொல்லி. அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணாரா? பிதா அக்செப்ட் பண்ணல. மற்ற இடத்துலலாம் ஜெபம் பண்ணது யாருக்காக தான்? குஷ்டரோகிக்காக, குருடனுக்காக, மரித்த லாசருவுக்காக, கானானிய ஸ்திரீயினுடைய மகளுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மலை மேல் ஏறி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபித்தார்னு போட்டிருக்குது. யாருக்காக ஜெபம் பண்ணார்? தனக்காக ஜெபம் பண்ணாரான்னு போடப்படலை. ஆனால் அவருடைய எல்லா ஜெபங்களுமே மற்றவர்களுக்காகத்தான் இருந்தது. அருமையானுள்ள, இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமானால் நம்முடைய ஜெபத்தினுடைய எல்லை மாற வேண்டும். நம்முடைய ஜெபத்தினுடைய நோக்கங்கள் மாற வேண்டும். நம்முடைய ஜெபத்தினுடைய தன்மைகள் மாற வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க 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 கர்த்தர் நம்முடைய பாரங்களை என்ன செய்வார்? எடுத்து போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோபுவுக்கு எப்பொழுது விடுதலை கிடைத்தது? அவன் தனக்காக அல்ல, தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். ஆண்டவரே, இவர் உம்மை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை, உம்முடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை, உம்மை குறித்து சரியாய் பேசவில்லை, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருடைய சிநேகிதரையும் மன்னித்தார், அவனையும் மன்னித்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா.
ஆகவே அருமையானுள்ளே, கர்த்தர் நமக்கு ஜெபிக்கும் பொழுது விடுதலை கொடுக்கிறார், நல்லது. ஆனால் நாம் நமக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து சங்கீதத்தின் புஸ்தகம் 18:17 வாசிக்கலாம். சங்கீதம் 18:17. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என்னை விடுவித்தார். அருமையானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை காட்டிலும் பலத்த சத்துருக்களுக்கு, பலவான்களுக்கு என்னை ஆண்டவர் என்ன செய்தார்? விடுவித்தார். அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திராணிக்கு மிஞ்சிய கஷ்டங்கள் வருகிறது, நம்முடைய தகுதிக்கு மிஞ்சிய துன்பங்கள் வருகிறது, நம்மால் செய்ய முடியாத பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், எண்ணிலும் பலவான்களான சத்துருக்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் கர்த்தர் என்னை என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். அங்கே அதனுடைய ரகசியத்தை சொல்லும் பொழுது 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். உம்மிலே நான் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. யார் அவரிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ, அந்த அன்பு கூறுவர்களை வாழ்க்கையில் தன்னிலும் அதிக பலமுள்ள சத்துருக்களையும் மேற்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக மாறுங்கள். ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஏனோதானம் என்று நேசிக்கிறவர்களாக, ஏனோதானம் என்று அன்பு குருவர்களாக இருப்போமானால் அதற்கேற்ற பலனைத்தான் நாம் பெற முடியும். அதே சமயத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவர்களை உண்மையான உத்தமமான இருதயத்தோடு கூட அவர்களை அன்பு கூறுவோமானால், வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் மலை போல கஷ்டங்கள் வந்தாலும் அவரில் அன்பு கூறுகிற எனக்கு என் கர்த்தர் பலனாயிருந்து என்னை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்த்தால் மரியா லாசருடைய குடும்பத்தின் மேல் இயேசு எப்படி இருந்தார்? அன்பாயிருந்தார். அதே சமயத்தில் மார்த்தாலும் மரியாலும் இயேசுவின் மேல் எப்படி இருந்தாங்க? அன்பாயிருந்தாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இருள் சூழ்ந்தது, அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய வேதனை வந்தது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை நேசிக்கிற குடும்பமாக இருந்தபடினாலே அவர்களை அந்த வேதனையிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். அப்போ ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால் ஆண்டவரை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினாலே அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். எந்த அளவுக்கு அவரை நாம் வாஞ்சிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதிக அதிகமாக அவரை நாம் நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். அநேகர் சொல்கிறாங்க, ஒரு தப்பான ஒரு சுவிசேஷம் இருக்குது, என்ன தெரியுமா? ஆண்டவரை ரொம்ப நேசித்தா ரொம்ப கஷ்டம் வரும். என்ன வரும்? ஆமாம், இப்படியே என்று ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவர் ஒரு நாள் தான் முடிவு பண்ண, இது வந்து சரியில்லாத ஒரு சுவிசேஷன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் மேலே வாஞ்சியாக இருந்தால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் மேலே ரொம்ப வாஞ்சியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் வருமா? ரொம்ப ஆழத்தில் என்ன பண்ணிடாத போயிடாத, ரொம்ப ஆண்டவரை நேசித்து ரொம்ப ஆண்டவருக்குள்ளே போனீங்கன்னா என்ன வரும்? ரொம்ப கஷ்டம் வரும். இது எந்த சுவிசேஷம்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை மேலே வாஞ்சையாக இருக்க இருக்க நான் உன்னை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஆண்டவரை நான் நேசிக்க நேசிக்க அவர் எனக்கு பலனாக மாறுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். அப்படி நான் அன்பு கூறுகிறபடினாலே என்னிலும் பலத்த சத்துருவனுடைய கைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் நாம் அவரிலே வைக்கிற அன்பிலே சோர்ந்து போகாமல் இருப்போமானால், தன் உபத்திரவத்திலே ஆண்டவரை விட்டு பிரியாமல் அதிலே உறுதியாக இருப்போமானால் கர்த்தர் முடிவிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் அவன் என்ன செய்வார்? விடுவிப்பார். அல்லேலூயா. அவரிடத்தில் அழைக்கப்பட்டுள்ள அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அவரிடத்தில் எந்த அளவுக்கு நாம் அன்பு கூறுகிறோமோ அந்த அளவிற்கு அவர் நம்மை விடுதலையாக்குகிறவராய், அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் மாறுகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 25:15 இன்னொரு விடுதலையின் காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அலிலே சொல்லுங்க பார்க்கலாம். வலைனா வலை எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னி பின்னி இருக்கும். இன்னைக்கு நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குது? பின்னி இருக்குது. ஒரு பக்கம் இழுத்தா இன்னொரு பக்கம் முடிச்சு விழுது, இன்னொரு பக்கம் இழுத்தா இன்னொரு பக்கம் முடிச்சு விழுது. எப்படி இழுக்கிறதுன்னு நமக்கு என்ன செய்யலை, தெரியல. அப்போ இவர் என்ன சொல்கிறார்னா, என் தேவனாகிய கர்த்தாவே என் கண்கள் எப்போதும் அவரை என்ன செய்து கொண்டிருக்கிறது, நோக்கி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம செய்கிற காரியம் என்னென்னா, நம்ம எப்பவுமே சிக்கலையே பார்த்துட்ருக்குறோம். நம்ம சிக்கலை பார்க்காம யாரை பார்க்கணுமா? அவரை நோக்கி பார்க்கணும். அப்படி அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கால்களில் இருக்கக்கூடிய வலையில் இருக்கிற சிக்கலை கர்த்தர் மாற்றுவாரா? வலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். கடந்த நாளில் அருமையால் யோசுவாவை குறித்து பைபிள் ஸ்டடியில் அவனுடைய கேரக்டரை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம். 12 வேவுகாரரை அருமையானூர்லே மோசே கானான் தேசத்துக்குள்ளே அனுப்புகிறார். 12 பேரும் போயிட்டு வராங்க. 12 பேரும் ஒரே தேசத்தை தான் பார்க்குறாங்க, ஒரே தெருவுக்கு தான் போனானுங்க, ஒரே ஊருக்கு தான் போனாங்க. 10 பேர் சொன்னாங்க, நாங்கள் போன பட்டணம் எல்லாமே பயங்கரமான கோட்டை, பெரிய பெரிய கோட்டை சுவர், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய ராட்சசர்கள். யார்? ராட்சசர். அவங்க முன்னால் போய் நாங்கள் நின்னால் அவங்க முன்னால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். அவங்கள நம்மால் ஜெயிக்க முடியாது. ஆனால் 2 பேர் மட்டும் சொன்னாங்க, அங்கே இருக்கிற பட்டணம் எல்லாம் பெரிய கோட்டை உண்மைதான், அங்கே இருக்கிற மனுஷர்லாம் ராட்சசர்கள் தான் உண்மைதான், நாங்கள் பார்க்கறதுக்கு வெட்டிக்கிளிகள் மாதிரி இருந்தோம் உண்மைதான், ஆனால் கர்த்தர் மாத்திரம் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அவங்கள நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இவங்க கண்கள் இவங்க மேலே வைக்கலை, யார் மேலே வச்சாங்க? கர்த்தர் மேலே. அப்போ நம்முடைய கண்களை பிரச்சனையின் மேல் வைத்து பிரச்சனையே பேசி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பிரச்சனையின் மேல் கண்களை வைக்காமல் பெரிய தேவனை பார்க்கிறது. என் தேவன் ஒரு பெரியவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய தேவன் இருக்கிறபடினாலே, அவர் என்னை அழைத்திருக்கிறபடினாலே, அவர் எனக்கு இந்த தேசத்தில் வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறபடினாலே, அவரால் இந்த சிக்கலிலிருந்து, இந்த வலையின் பின்னலிலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும். என் கண்கள் இந்த வலையை அல்ல, இந்த சிக்கலை அல்ல, அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, ஒரு நாளும் அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே இன்றைய காலை வேளையில் நம்முடைய பிரச்சனைகளையே நாம் பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்களை அவரை நோக்கி பார்ப்போம். அது எவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய வலையாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பின்னலாக இருக்கலாம். தாவீது சொல்கிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய கண்களை வலையின் மேலல்ல, இன்றைய காலை வேளையில் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டங்கள் இவைகளையே பார்த்து, இவைகளையே அந்த 10 பேர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம
அந்த பேசுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? துர்ச்செய்தி. என்னதுங்க? உண்மைதான், உண்மையா இல்லையா? பொய் சொன்னாங்கன்னு சொல்ல என்ன சொன்னாங்களா? துர்ச்செய்தியை சொன்னாங்களா? உரளிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ரெண்டு பேர் மட்டும் நல்ல செய்தி சொன்னாங்க. என்ன செய்தி தெரியுமா? என் தேவன் பெரியவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ இன்றைக்கு நம்ம அருமையானவர்களே, பிரச்சனைகளே பேசுகிறவர்களாக இல்லை, இன்றைக்கி நம்ம சொல்லணும், எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறாருங்க, எனக்கு இருக்கிற கஷ்டத்தை காட்டிலும் அவருடைய வல்லமை பெரியது, என்னுடைய வலைகளை காட்டிலும் அவருடைய மகத்துவம் பெரியது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சமாரியாவில் பெரிய பஞ்சம், கத்தர் சொன்னார் நாளைக்கு பஞ்சம் தீரும், நாளைக்கு பஞ்சம் தீரும். அந்த ராஜாவுக்கு கையில் கொடுக்குற பிரதானி சொன்னால், வானத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே பொத பொதன்னு கொட்டினா கூட பஞ்சம் தீராது, பஞ்சம் தீராது. இந்த தேவ மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சு. வைராக்கியத்தில் சொன்னார், என்ன சொன்னார்? நீ இப்படி பேசுறதுனால நீ பாப்ப, ஆனால் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி நடந்துச்சா நடக்கலையா? பஞ்சமும் தீர்ந்துச்சு, இவனும் சாப்பிடலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிரதானி மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க, பாஸ்டர் அது எப்படி நடக்கும், அது எப்படி, ஏன் சிக்கல் எப்படி தீரும்? நான் அதே மாதிரி அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா உங்களுக்காகத்தானே ஜெபிக்கிறேன். அப்புறம் உங்களை இந்த மாதிரி சொல்லிட்டா நான் எதுக்கு ஜெபிக்கணும்? நல்லதிலே சொல்லுங்க, நீங்கள் பார்ப்பீங்க புசிப்பீங்க, நல்லதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் செய்யவே, நம்முடைய அந்த பஞ்சத்தினுடைய கொடுமையை அல்ல, உண்மையிலே சொல்கிறேன், அந்த பஞ்சத்தினுடைய கொடுமை அவ்வளவு அவ்வளவு பயங்கரமான அருமையால் கொடுமை. எப்படி தானியம் வரும், எப்படி கோதுமை வரும், எப்போ விளையிறது, எப்போ அறுக்கிறது? ஒரு நாள் நைட்டுக்குள்ளே விதைச்சி இவன் கணக்கு போடுறான், எப்படி ஒரு நாள் நைட்டில் விதைச்சி, ஒரு நாள் நைட்டில் விளைஞ்சி, ஒரு நாள் நைட்டில் அறுத்து, அதை கொண்டு வந்து சேர்த்து தானே பஞ்சம் என்ன செய்யணும் தீரணும். ஓ நினைவு என் நினைவு, உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல. வரலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், ஏசப்பா என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, என் கண்கள் பிரச்சனைகளை அல்ல வலைகளை அல்ல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய கால்களை வலைக்கு விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்நிய தேவர்களை உங்களை விட்டு விலக்குங்கள், அவர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு காரியத்தை விசாரித்து செய்யுங்கள், உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தருக்கு பயந்து நடவுங்கள், அவர் உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய விடுதலைக்காக மாத்திரம் சுயநலமாக இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்காகவும் பாரத்தோடு ஜெபியுங்கள், உங்கள் ஜெபத்திலே கர்த்தர் வல்லமையை தருவார். அது மட்டுமல்ல, ஆண்டவரை நேசிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற மலை போன்ற துன்பங்கள் பணி போல மாறிவிடும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வலைகளை கண்ணிகளை பிரச்சனைகளை நோக்கி பார்க்காதபடிக்கு அவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய கால்களை வலைக்கு கண்ணிக்கு அவர் நீங்களாக்கி விடுவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 50:14-15 வசனங்களை வாசிக்கலாம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய், மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அருமையானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் உடன்படிக்கையின் கர்த்தராயிருக்கிறார். என்ன இருந்துங்க?
உடன்படிக்கையின் கர்த்தர். நாம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அன்னால் தேவனுடைய சமூகத்தில் போய் அவளுடைய கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கும் பொழுது சொன்னால், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை தருவீரானால் அவரை உம்முடைய ஊழியத்திற்காக நான் என்ன செய்து விடுவேன், கொடுத்து விடுவேன். கர்த்தர் அவன் இந்த உடன்படிக்கையை அங்கீகரித்து பொருத்தனை அங்கீகரித்து ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த பொருத்தனையின்படியே அவள் கொண்டு போய் அந்த குமாரனை என்ன செய்தார், கொடுத்தார். ஆனால் கர்த்தர் திரும்பவும் அவளுக்கு பிள்ளைகளை என்ன செய்தார், கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வாங்கிட்டு அவளை வெறுமையை அனுப்புனாரா சொல்லுங்க? அனுப்பவே மாட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால் ஆண்டவரோடு கூட என்ன செய்ய வேண்டும், பொருத்தனை செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க. ஆஸ்வால் ஜெய்ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதுகிறார். அவருக்கு மகன் பிறந்த பொழுது பிறந்த சமயத்திலிருந்து அந்த பையன் ரட்சிப்புக்காக வாரத்தில் ஒரு நாள் ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். எப்போ? குழந்தை பிறந்ததுலேருந்து. நான் சொல்லுகிறது சரியாக இருக்கும் நினைக்கிறேன். 7 வயசில் சண்டே ஸ்கூலில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். எத்தனை வயசில்? 7 வயசில் அவர் ரட்சிக்கப்பட்டு அவரை காட்டிலும் பெரிய ஒரு ஊழியக்காரனாக மாறினான். நம்ம எப்போ பிள்ளைக்காக ரட்சிக்காக உபவாசம் இருப்போம் தெரியுமா? 17 வயசில் அவன் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஏதாவது பண்ணும்போது தான் உபவாசத்தை என்ன பண்ணுவான், ஆரம்பிப்பான். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். வருகிற புதிய வருஷத்தில், ஏன் இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் காரியங்களை அருமையானுள்ளே செய்வதற்காக ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யும்படியாய், நான் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு என்ன என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உபவாசித்து ஜெபிப்பையா, இன்னும் உமக்கு என்னை பூரணமாய் நான் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் உமக்காக இந்த ஊழியத்தை நான் செய்வேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் உமக்கு இன்னும் நெருங்கி நான் ஜீவிப்பேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் உடன்படிக்கையின் தேவன். யாருங்க? உடன்படிக்கையின் தேவன். எல்லா வாக்கு தத்தங்களையுமே கர்த்தர் ஒரு உடன்படிக்கை வைத்துத்தான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அதையும் முதல் வாரத்து முதல் வாரம் அதையும் செய்யாமல் விட்டுறாதீங்க. நம்ம போன்ற பெரிய பொருத்தனை என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு நான் சாட்சி சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம், ஃபாதர் பாடல ரத்தமே சிந்தி. ஏன்னா சுற்றி AK-47 நிற்கிறாங்க இல்லையா, அந்த துப்பாக்கிகள் நடுவில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, உயிரை தியாகம் பண்ணி தான் என்ன பண்ணுறீங்க? ஹலோ, எப்படி உயிரையே தியாகம் பண்ணி என்ன பண்ணி நிற்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, சாட்சியாய் நிற்கிறீங்க. முரளையில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதையும் நிறுத்திடாதீங்கம்மா, அந்த பொறுத்தரையாவது செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானோர்களே, ஏன் அதை தவிர வேறு பொறுத்தனை செய்யக்கூடாதா? ஆண்டவரே, உமக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன். அல்லேலூயா. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. சபைக்காக ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேயா. வாரத்தில் ஒரு நாள் நான் ஏதாவது ஒரு ஊழியம் செய்வாண்டவரே. என் குடும்பத்தில் நீங்கள் விடுதலை தாங்க. நீங்கள் அவருக்காக ஒன்று செஞ்சீங்கன்னா உங்களுக்காக ஒரு 10 செய்வார். அல்லேலூயா. ஆனால் நம்ம வந்து சின்ன மீனை போட்டு பெரிய திமிங்கலத்தை இழுக்கிறாளுங்க. என்னது போடுறது? என்னதாக இருக்கணும்? சின்ன கட்பீஸாக இருக்கணும். ஆனால் இழுக்கிறது எதுவாக இருக்கணும்? ஆமாம், சொரா கூட இல்லை, என்னது திமிங்கிலம் வரணும். சுருக்கமான ஜபத்துக்கு அதுதான் என்னால் முடியும்.
என்ன கொடுக்கணும், ஒரு திமிங்கலத்தையே வீட்டுக்கு அனுப்பிடுங்க ஆண்டவரே. இல்லை, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உன்னதமானவருக்கு நீ என்ன பண்ணு, ஆமாம், கொஞ்சம் அர்ப்பணிங்க, கொஞ்சம் அர்ப்பணிங்க. உங்கள் குடும்பத்தில் விடுதலை வேணுமா வேணாமா, ஆசீர்வாதம் எனக்கு வேணாம் மாதிரி தெரியுது எனக்கு. முரளிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், கஷ்டம் மாறணும்னா, பிரச்சனை மாறணும்னா கொஞ்சம் கிரையை செலுத்தி தான் ஆகணும். காசு கொஞ்சமாக கொடுத்தா பொருள் எப்படி தான் கிடைக்கும், ஆ எப்படி கிடைக்கும், ஆமாம், காசும் கொஞ்சமாக கொடுக்கணும், பொருளும் எப்படி வேணும், காஸ்ட்லியான பொருள் வேணும்னா எப்படி கிடைக்கும், உலக பிரகாரமான கணக்காக தான் ஆவிக்குரிய கணக்கும். இந்த கடையில் சீப்பானது கொடுங்கன்னு கேட்பீங்களா, ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது மட்டும் எப்படி சொல்லுங்கள், ஹலோ, எனக்கு செலுத்துகிறதற்கு நான் எதையுமே என்ன செய்ய மாட்டேன், செலுத்த மாட்டேன், ஆனால் நீர் கொடுப்பது மட்டும் என்ன செய்யணும், எனக்கு லோடு லோடாக பிளஸிங் வேணும். என்னதுங்க, இல்லைங்க, இந்த வருஷத்தின் கடைசியில் உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவருக்காக தீர்மானம்